Hi children, welcome back to the social studies class, class 4, lesson 3, the northern and the coastal plain, அதாவது வடக்கு மற்றும் கடலோர சமவெளிகள். Last class, what you have seen, what is mean by northern plains and life in the region. Right now, we are going to discuss about the coastal plain, அதாவது கடலோர சமவெளிகள். The plain land that lies along the coast is the coastal plain, அதாவது கடலோர சமவெளியில் கரையோரத்தில் அமைந்துள்ள வெற்று நிலங்கள் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோஸ்டல் பிளைன். இட் இஸ் டிவைடட் இன்டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், அதாவது மேற்கு கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? தீஸ் பிளைன்ஸ் ஸ்ட்ரெச் ஃப்ரம் குஜராத் டு வெஸ்ட் பெங்கால், அதாவது இந்த ரெண்டுமே எங்கேருந்து எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுனா இங்கே குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் த டூ கோஸ்டல் பிளைன் மீட் அட் கன்னியாகுமரி, அதாவது இங்கே ரெண்டு கோஸ்டல் பிளைன் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனும் இங்கே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னா அட் கன்னியாகுமரி, கன்னியாகுமரியில் தான் வந்து ரெண்டுமே மீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், அதாவது மேற்கு கடற்கரை சமவெளிகள். த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த அரேபியன் சி, அதாவது இங்கே இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் இருக்கு இல்லையா, ஸோ இது எதன் நடுவே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே அரேபியன் சீக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் நடுவில் அமைந்திருக்கிறது தான் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஓகேவா? தென் இட் ஸ்ட்ரிச்சஸ் ஃப்ரம் குஜராத் டு கேரளா, அதாவது இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா குஜராத்தில் ஸ்டார்ட் ஆகி கேரளாவில் எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிவைடட் இன் டூ த்ரீ பார்ட்ஸ், அதாவது இது எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. த குஜராத் கோஸ்ட் டுவர்ட்ஸ் த நார்த், த கொங்கான் கோஸ்ட் இன் த மிடில், த மலபார் கோஸ்ட் டுவர்ட்ஸ் த சவுத், அதாவது இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அது மூன்று பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க சொன்னேன் இல்லையா. சி ஹியர், இங்கே ஃபஸ்ட்டு ஒன் குஜராத் கோஸ்ட், அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்கும், இங்கே மிடில் இருக்கிறது என்னென்னா கொன்கான் கோஸ்ட் அண்ட் இங்கே கீழே சவுத்தில் இருக்கிறது மலபார் கோஸ்ட், ஓகேவா? தென் லாகூன்ஸ் ஆர் பேக் வாட்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அலாங் த மலபார் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், அதாவது கிழக்கு கடற்கரை சமவெளிகள். த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் லைஸ் பிட்வீன் த ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த பே ஆஃப் பெங்கால், அதாவது இங்கே ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் எங்கே எதன் நடுவே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் இங்கே பே ஆஃப் பெங்கால்க்கும் நடுவில் அமைந்திருக்கிறது தான் என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஓகே? இட் ஸ்ட்ரிச்சஸ் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு தமிழ்நாடு, அதாவது இது எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் ஆகி தமிழ்நாடு வரைக்கும் பரவிருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இட் இஸ் வைடர் தன் த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், அதாவது இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்றது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனை விட ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிவைடட் இன்டு டூ பார்ட்ஸ், அதாவது இது எத்தனை பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா டூ பார்ட்ஸ், ஓகே? லிசன், த நார்த்தன் பார்ட் நோன் அஸ் த நார்த்தன் சர்க்கஸ், அதாவது சர்க்கஸ் மீன் வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. த சதர்ன் பார்ட் கால் கோரமண்டல் காஸ்ட், அதாவது இரண்டு பிரிவுகள் இங்கே நார்த்தன் பார்ட் கால் நார்த்தன் சர்க்கஸ் அண்ட் சதர்ன் பார்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோரமண்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? லிசன், லைஃப் இன் த ரீஜியன், அதாவது இந்த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அது எந்த ஸ்டேட்லலாம் பரவி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைஃப் இன் த ரீஜியன், த டூ கோஸ்டல் பிளைன் கவர் சம் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்லலாம் தான் இந்த ரெண்டு கோஸ்டல் பிளைன்ஸும் பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தென் ஃபிஷிங் அண்ட் ஃபார்மிங் ஆர் த மெயின் ஆக்குபேஷன், அதாவது இந்த ஸ்டேட்லலாம் என்ன மாதிரியான தொழில்கள் ரொம்ப முதன்மையாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மீன்பிடி தொழிலும் ப்ளஸ் விவசாயமும் தான் ஒரு முதன்மை தொழிலாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைஸ் அண்ட் கோக்னட் ஆர் த மெயின் கிராப்ஸ், அதாவது என்ன மாதிரியான பயிர்கள் அங்கே விளைய வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரிசி ப்ளஸ் தென்னை, இது இரண்டுமே தான் ஒரு முதன்மை பயிராக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஏ நம்பர் ஆஃப் போர்ட்ஸ்
தட் ஆர் யூஸ்டு டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் குட்ஸ். அதாவது இங்கே போர்ட்ஸ் மீன் துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இம்போர்ட், அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற குட்ஸை வந்து மற்ற பிளேஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும், அங்கே இருக்கிற பொருட்களை இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கும் தான் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், குஜராத். குஜராத் பீப்புள் க்ரோ ஜோவா, பஜ்ரா, காட்டன் அண்ட் சுகர் கேன். மெனி பீப்புள் ஆர் ட்ரேடர்ஸ், அதாவது நிறைய மக்கள் வியாபாரிகளாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சம் ஆர் என்கேஜ்டு இன் டைரி ஃபார்மிங், அதாவது டைரி ஃபார்மிங் மீன் பால் பண்ணைகள். சரிங்களா, டைரி ஃபார்மிங் மீன் பால் பண்ணைகள். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் மக்கள் ரொம்பவே என்கேஜாக இருக்காங்க. அலாங் த கோஸ் சால்ட் இஸ் மேட் பை ட்ரைங் வாட்டர், அதாவது அங்கே கடலோரத்தில் மக்கள் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, சால்ட் மேக்கிங், அதாவது உப்பு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் மெனி டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ், ஆயில் ரெஃபினரிஸ் அண்ட் டைமண்ட் கட்டிங் சென்டர் இன் குஜராத், அதாவது என்ன மாதிரியான தொழிற்கூடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, துணி நெசவு ஆலைகள், ஆயில் ரெஃபினரிஸ், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அண்ட் டைமண்ட் கட்டிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் பீப்புள் ஸ்பீக் குஜராத்தி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான மொழி யூஸ் பண்ணுறாங்க, குஜராத்தி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஸ் கேப்ரா இஸ் எ பாப்புலர் ஃபோக் டான்ஸ், என்ன டான்ஸ் அங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ராஸ் கேப்ரா. ஓகேவா, வேர் குஜராத், தென் நெக்ஸ்ட் ஒன் கோவா. கோவா இஸ் ஃபேமஸ் ஃபார் கேஷ்நட்ஸ் அண்ட் மேங்கோஸ், அதாவது கோவா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முந்திரி பயிருக்கும் ப்ளஸ் மேங்கோஸ்க்கும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அயன் ஓர் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் ஹியர், அதாவது இரும்புத்தாதுக்கள் மற்றும் மேங்கனீஸ், ஸோ இது ரெண்டுமே டெபாசிட் பண்ணி வைக்கிற பிளேஸ் எது அப்படின்னாக்கா, இங்கே நிறையவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் பிண்டாலு அண்ட் சர்க்கியூட் ஆஃப் ஃபேமஸ் டிஷ்ஷஸ், அதாவது பிண்டலு அண்ட் சக்யூட்டி இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணிருக்க டிஷ் ஐட்டம்ஸ். ஓகேவா. கோன்கனி இஸ் வைட்லி ஸ்போக்கன், அதாவது அங்கே யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்ன அப்படின்னாக்கா, கோன்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. த பியூட்டிஃபுல் பீச்சஸ் ஆர் எ பிக் டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதாவது இந்த கோவாஸில் இருக்கக்கூடிய பீச்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, ரொம்ப டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செட் சேவியர் சர்ச், ஃபோர்ட் அகட்டா அண்ட் துத்சாகர் ஃபால்ஸ் ஆர் விசிட்டட் பை மெனி டூரிஸ்ட். ஸோ இந்த பிளேஸ், இந்த இடங்கள் தான் நிறைய எப்படி இருக்குது அப்படின்னா, டூரிஸ்ட் விசிட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கேரளா, ரப்பர், டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் கிராப்ஸ் ஆஃப் கேரளா, அப்பார்ட் ஃப்ரம் ரைஸ் அண்ட் கோக்னட், அதாவது இங்கே இருக்குது இல்லையா, ரைஸ், அரிசி மற்றும் தேங்காய், இது மட்டுமே இல்லாத என்ன மாதிரியான பயிர்கள் அங்கே ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரப்பர், டீ, காஃபி அண்ட் ஸ்பைசஸ். ஸோ இந்த மாதிரியான பயிர்கள்லாம் தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. தென் கோயர் மேக்கிங் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி, அதாவது கோயர் மேக்கிங் மீன் கயிறு பின்னுவாங்க இல்லையா, கயிறு பின்னுதல். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியாக இருந்துகிட்ருக்கு. வேர் கேரளா, கத்தக்கல் அண்ட் மோகினியாட்டம் ஆர் த பாப்புலர் கிளாசிக்கல் டான்ஸஸ், அதாவது ஸோ அங்கே என்ன டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, கதக்களி அண்ட் மோகினியாட்டம், இது ரெண்டும் தான் ஃபேமஸ் கிளாசிக்கல் டான்ஸாக இருந்துகிட்ருக்கு. வேர் கேரளா, பீப்புள் ஸ்பீக் மலையாளம், அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மலையாளம். ஓணம் அண்ட் விஷு ஆர் த பாப்புலர் ஃபெஸ்டிவல், அதாவது அங்கே செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் ரெண்டு இருக்குது, என்ன அப்படின்னா ஓணம் அண்ட் விஷு. ஓகேவா. தென் தமிழ்நாடு, டீ அண்ட் காஃபி ஆர் க்ரௌன் அலாங் த ஸ்லாப்ஸ் ஆஃப் த நீலகிரி ஹில்ஸ், அதாவது நீலகிரி மலை அடிவாரத்தில் தான் என்ன மாதிரியான பயிர்கள் விளைவிக்கிறாங்க அப்படின்னா, டீ, தேயிலையும் மற்றும் காஃபி, அதாவது காஃபி விதைகள் விளைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. காஞ்சிபுரம் அண்ட் மதுரை ஆர் த மெயின் சென்டர் ஆஃப் சில்க் வீவிங், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மற்றும் மதுரை, சிகர், காஞ்சிபுரம் மற்றும் மதுரை. ஸோ இது எதுக்கு, இந்த பிளேஸ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, பட்டு துணி நெய்வதற்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஆர் ஃபவுண்ட் ஆஃப் இட்லி, தோசா, உப்மா அண்ட் சாம்பார். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்லி, தோசா, உப்மா அண்ட் சாம்பார், இந்த ஃபோர் டிஷ்ஷஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பரதநாட்டியம் இஸ் எ பாப்புலர் ஃபோக் டான்ஸ், அதாவது பரதநாட்டியம் தான்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இஸ் யா மெயின் லாங்குவேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எது மதர் டங் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ். பொங்கல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல், அதாவது பொங்கல் தான் இங்கே செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. தென் ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேஷ் இஸ் ஃபேமஸ் ஃபார் கொண்டபள்ளி டாய்ஸ் அண்ட் கலம்கரி ஒர்க், அதாவது ஆந்திரப்பிரதேஷ் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா ஒரு வகையான கொண்டபள்ளி டாய்ஸ் மீன் ஒரு வகையான பொம்மை வகை அண்ட் கலம்கரி ஒர்க் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. தென் மிக்கா அண்ட் லிமிஸ்டோன் ஆஃப் ஃபவுண்ட் ஹியர், ஸோ மிக்காவும் அண்ட் லிமிஸ்டோன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குச்சிப்புடி ஈஸிய பாப்புலர் டான்ஸ், அதாவது ஆந்திரப்பிரதேஷில் குச்சிப்புடி தான் ரொம்ப ஃபேமஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. விசாகப்பட்டினம் இஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் சி போர்ட், அதாவது விசாகப்பட்டினம் ஆந்திரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம்ன்ற பிளேஸ் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துட்டு இருக்குன்னா சீ போர்ட், அதாவது கடற்துறைமுகத்துக்கு ரொம்பவே ஃபேமஸான பிளேஸ் எது அப்படின்னா விசாகப்பட்டினம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிசா, திஸ் இஸ் லாஸ்ட் பாயிண்ட், ஒடிசா இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சில்வர் ஒர்க் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ், அதாவது ஒடிசா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்டைல்ஸ், அதாவது நெசவு தொழிலுக்கும் சில்வர் ஒர்க் அண்ட் ஹேண்ட் கிராஃப்ட் கைவினை பொருட்கள் செய்கிறதுக்கு ப்ளஸ் நெசவு ஆலைகள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எங்கே அப்படின்னா ஒடிசா. தென் கோல், அயன் ஓர் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் ஹியர், அதாவது கோல் மீன் நிலக்கரி சொல்லுவாங்க இல்லையா, அயன் ஓர் மீன் இரும்பு தாதுக்கள், மேங்கனீஸ் மீன் அதாவது கண்ணாடி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பொருள் தான் என்னென்னா மேங்கனீஸ். ஸோ இந்த பொருட்கள்லாம் ரொம்பவே என்னென்னா சேமித்து வைக்கக்கூடிய பிளேஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரிதா. தென் கட்டக் அண்ட் ரூர்கெல்லா ஆர் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ், கட்டக் அண்ட் ரூர்கெல்லா, ஸோ இந்த பிளேஸ் எதுக்கு அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடிசா ஈஸிய பாப்புலர் ஒடிசி ஈஸிய பாப்புலர் டான்ஸ், அதாவது ஒடிசி தான் ரொம்ப பாப்புலர் டான்ஸாக இருந்துகிட்ருக்கு. வேர் ஒடிசா மோஸ்ட் பீப்புள் ஸ்பீக் ஒடியா, அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மொழி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஒடியா, ஓகேவா. த ரத யாத்ரா ஈஸிய பாப்புலர் ஃபெஸ்டிவல், ரத யாத்ரா இதுதான் அங்கே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஃபெஸ்டிவலாக இருந்துகிட்ருக்கு, சரிங்களா. த சிலிக்கா லேக் வித் இட்ஸ் பேர்ட் சான்டரி அட்ராக்ட்ஸ் மெனி டூரிஸ்ட், அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா சிலிக்கா லேக் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் கிளாஸ் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் நார்த் கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அண்ட் லைஃப் இன் த ரீஜியன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.